தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓசூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்கவும் வீடுகளுக்கே சென்று நேரடியாக சிகிச்சை அளிக்கவும் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமனப்பள்ளி கிராமத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். பயனாளிகளின் இல்லத்திற்கே சென்று மருந்துகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை பார்வையிடுகிறார். செவிலியர் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்களின் பயன்பாட்டிற்காக 3 புதிய வாகனங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனிடையே கிருஷ்ணகிரியில் மு க ஸ்டாலினை 27 தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அப்போது பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து தொழிலாளர்களுக்கு இலவச கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்கு நிதியுதவி அளித்தனா்.